சீர்காழி சட்டைநாதர் திருக்கோயில். சிவபெருமான் மூன்று ரூபங்களில் மூன்று தளங்களில் காட்சியளிக்கும் திருக்கோயில். பிரளய காலத்தில் சிவனும் பார்வதியும் ஒரு தோணியில் வந்தவையால் தோணியப்பர் என்று அழைக்கப்படுகிறார். பிரளயத்திற்கு பின் மீண்டும் படைப்பு தொழிலை பிரம்மனுக்கு அருள் புரிந்தமையால் பிரம்மபுரீஸ்வரராக லிங்க வடிவில் கீழ்தளத்தில் காட்சியளிக்கிறார். அதற்கு மேலே இரண்டாம் தளத்தில் கைலாய காட்சியாக மிக பிரம்மாண்ட உருவில் ஈசனும் உமையும் நமக்கு காட்சியளிக்கின்றனர். மூன்றாம் தளத்தில் மகாவிஷ்ணுவையே சட்டையாக தரித்துக் கொண்டு சட்டைநாதராக நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த குளக்கரையில் தான் திருஞான சம்பந்தருக்கு அன்னை பார்வதி தேவி ஞான பாலூட்டினாள். இது ஒரு அஷ்ட பைரவ க்ஷேத்திரமாகும். காழியில் பாதி காஷி என்பது பழமொழி. காஷியை விட புனிதமான க்ஷேத்திரம் என்று கருதப்படுகிறது. இங்கே வாங்க, உங்க பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகும்.